முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு எந்த ஏதுமில்லை வணக்கம் வீட்டு நீங்கள் எக்ஸாம் தமிழ்ச்சியாளுங்க நான் என்ன வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க பண்ண மாட்டேன் டைட்டில் பார்த்த மாதிரி எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸோட டீட்டெயிலாம் அதாவது இந்த கோர்ஸ் எதை பற்றிய கோர்ஸ் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து இந்த கோர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜாப்ல எந்த ஏரியாவில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் முக்கியமாக வந்து பார்த்தா யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஜி வந்து பார்த்தோம்னா இந்த அக்ரிகல்ச்சர் ரிலவெண்ட்டான ஏதாவது கோர்ஸ் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு இந்த எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜியோட கோர்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி இந்த நேம் வந்து பார்த்தோம்னா எல்லா காலேஜிலும் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும் நம்மளால வந்து சொல்ல முடியாது ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற கூட வந்து சொல்லுவாங்க ஒரு சில காலேஜில் ஃபுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஒரு சில காலேஜில் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படி கூட வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நேம் வைஸாக பார்த்தோம்னா ஒவ்வொரு சில காலேஜில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க பட் டாபிக் வைஸாகவும் அது மட்டும் இல்லாமல் ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தாலும் ஈக்குவலாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் எது ரெலவெண்ட்டான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுட் ரெலவெண்ட்டான கோர்ஸ் தான் பட் அந்த ஃபுட்டு எந்த ஃபுட்டாக வேணாலும் இருக்கலாமா உங்களுக்கு அதாவது ஃபிஷ்ஷிலேருந்து மீட்லேருந்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டைரி ப்ராடக்ட் ஆல்கஹால் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் இது மாதிரி எதா வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஃபுட்லாம் வந்து பார்த்தா எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுலேருந்து எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க அதை எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக காமனாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபுட்டு எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க ஃபைனலா வந்து பார்த்தா அந்த ஃபுட்டை எப்படி ப்ரிசர்வேட் பண்ணி எப்படி பேக் பண்ணி எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றாங்க சோ ப்ளஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க முக்கியமா ஃபுட் இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஃபுட் ரிலவெண்டா நிறைய கம்பெனி இருக்கு நமக்கு இந்தியாலையும் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலையும் நிறைய கம்பெனி இருக்கு உங்களுக்கு சோ உங்களோட ஸ்கில் பேஸ்ல ஃபுட் ரிலவெண்டான கம்பெனியில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதில் ஜஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங் ப்ரிசர்வேஷன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஃபுட் கெமிஸ்ட்ரி பற்றி அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டோட பயோ கெமிஸ்ட்ரி பற்றி மைக்ரோபயாலஜி பற்றி டைரி டெக்னாலஜி பற்றி ஃபிஷ் ஃபார்மிங் பற்றி டைரி ஃபார்மிங் பற்றி அப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் பற்றி வெஜிடபிள்ஸ் பற்றி இந்த மாதிரி தனித்தனியாக டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் ரிலவெண்ட்டான டாப்பிக்கும் வருது முக்கியமாக வந்து பார்த்தா இந்த ஹியூமன் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் ரிலவெண்ட்டாக ஒரு பேப்பர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் சூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வந்து பார்த்தா ஃபுட்டை பற்றி கிடைக்கும் கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் சயின்ஸோ இல்லை ஃபுட் டெக்னாலஜியோ இந்த மாதிரியான பேப்பர் வந்து ஒரு மெயின் சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு மோஸ்ட்லி நீங்கள் அக்ரிகல்ச்சர்லாம் படிச்சிங்க பிஎஸ்சியில் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் வரும் உங்களுக்கு இதுவே ஹார்ட்டிகல்ச்சர் இந்த மாதிரியான கோர்ஸ் படித்தாலும் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாக நீங்கள் எந்த கோர்ஸ் பிஎஸ்சியில் படித்தாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபுட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக ஒரு பேப்பர் மெயின் சப்ஜெக்டாக வரும் உங்களுக்கு ஸோ நீங்கள் அக்ரிகல்ச்சர் ரெலவெண்ட்டாகவும் சப்போஸ் நீங்கள் பாட்னி ரெலவெண்ட்டாக கூட ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் உங்களோட ஹையஸ்ட் ரிஸ்க் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிறா ஒன்று ஃபுட் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான பிஎஸ்சி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஃபுட் டெக்னாலஜியோ இல்லை ஃபுட் ப்ராசஸிங்கோ இல்லை ஃபுட் ப்ரிசர்வேஷனோ மெயின் சப்ஜெக்டாக இருக்க ஒரு யூஜி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக வச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிறா ஒவ்வொரு காலேஜிலும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க கொஞ்சம் டாப் லெவல் யூனிவர்ஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும் இல்லை மிடில் லெவலில் வந்து ஒரு காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மெரிட்லேயே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துகிறா நார்மலாக ஒரு எம்எஸ்சி கோர்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோதான் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ அதை பொறுத்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் வைஸாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரெஷர்வேஷன் இந்த டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஃபுட் இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டான டாபிக் வரும் ஃபுட் மைக்ரோபயாலஜி ரிலவெண்ட்டான டாபிக் வரும் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் டெக்னாலஜி என்னது அதை எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க அதை எப்படி ப்ராசஸிங் பண்ணுறாங்க அந்த மாதிரியான டாபிக் வரும் ஃபுட் ஹெமிஸ்ட்ரி ரிலவெண்ட்டான டாபிக் வரும் பயோ ஹெமிஸ்ட்ரி அண்ட் நியூட்ரிஷன் ரிலவெண்ட்டான டாபிக் வரும் ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக் வரும் டைரி டெக்னாலஜி ரிலவெண்ட்டான டாபிக் வரும் டயட்டிக்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக் வரும் மீட் அண்ட் ஃபிஷ் ரிலவெண்ட்டான
ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் வரும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் வரும், ஃபுட் பேக்கேஜ் ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் வரும், ஃபுட் பயோடெக்னாலஜி ரெலவெண்ட்டான டாபிக் வரும், பேக்கரி ரெலவெண்ட்டான ஒரு டாபிக் வரும், ஃபுட் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்டு சேஃப்டி கண்ட்ரோல் அந்த மாதிரியான பேப்பர் வரும், நெக்ஸ்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் வரும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபுட் ப்ரெஷர்வேஷனுக்கும் தனியாக வந்து ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது எல்லாமே எது ரிலவெண்ட்டான டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுட் ரிலவெண்ட்டான டாப்பிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூட்ரிஷன் டயட்டிஷியன் இந்த மாதிரியான பேப்பரும் ஒன்று இல்லை ரெண்டு பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ காமனாக சிலபஸ் அப்படின்னு இந்த மாதிரியான பேப்பர்லாம் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் ஜாப் ஏரியா, எந்த ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு முக்கியமாக இந்த ஃபுட் ரெலவெண்டான கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்கச்சக்கமான ஃபுட் ரெலவெண்டான கம்பெனி இருக்கு உங்களுக்கு. அது வந்து பார்த்தா டைரி அப்படிலாம் வந்து பார்த்தா ஃபிஷ்ஷு மீட்டு இந்த மாதிரியான ஃபுட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. இல்லைன்னா வந்து பார்த்தா நார்மல் ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்லாம் பேக்கேஜ் பண்ணுற கம்பெனிலேருந்து, ப்ரிசர்வேட் பண்ணுற கம்பெனிலேருந்து, அதோட ப்ராசஸிங் பண்ணுற கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனிலுமே ஒரு நல்ல ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நீங்கள் கவர்மெண்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் பேஸில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபுட் ரிலவெண்ட்டான கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்ஸில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரிசர்ச் சென்டர்ஸில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபிஷ் அண்ட் டைரி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஃபுட் லெபார்ட்டரியில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜாப் ஏரியா அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு ஃபுட் ரிலவெண்ட்டான எந்த ஃபீல்டில் வேணாலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரியான ஜாப் கூட கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு டீச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது நேஷனல் லெவல் காலேஜாகவும் இருக்கலாம், இல்லை தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் எந்தெந்த ஏரியாவில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா இந்த ஹைஜீன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், மாடர்ன் ஃபுட் கார்பரேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நார்த் ஈஸ்டர்ன் அக்ரி மார்க்கெட்டிங் கார்பரேஷனில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா த இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரி ரிசர்ச் சென்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அடுத்து வந்து பார்த்தா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பாரத் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FSSAI இந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து கேட்பாங்க, அதாவது கேட் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி பேஸில் உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஜாப்புக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து டேரெக்டாக வந்து உங்கள் கம்பெனிலே கண்டக்ட் பண்ணி, அதாவது கேட் எக்ஸாம் ஸ்கோர்லாம் வேணாம் சொல்லி ஓன எக்ஸாம் இல்லை இன்டர்வியூ இந்த மாதிரிலாம் வச்சு கூட ஜாப்புக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தா கம்பெனி, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஜாப் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபுட் டெக்னாலஜி ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம், ஃபுட் டெக்னாலஜி மேனேஜர் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டர் ஆகலாம், குவாலிட்டி கண்ட்ரோலர் மேனேஜர் ஆகலாம், ரிசர்ச் அனாலிஸ்ட் ஆகலாம், நியூட்ரினிஸ்ட் ஆகலாம், இல்லை டயட்டிஷியன் ஆகலாம், அப்படி இல்லை வந்து பார்த்தா ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜர், ஃபுட் டெக்னீஷியன் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீ எந்த கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து பொசிஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான காலேஜ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக நிறைய காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் எல்லா காலேஜுமே வந்து பார்த்தா எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால வந்து சொல்ல முடியாது. ஒரு சில காலேஜில் ஒவ்வொரு மாதிரியான நேம்ல இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெலவெண்டான கோர்ஸ் எம்எஸ்சி கோர்ஸ் எந்தெந்த காலேஜில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சில காலேஜோட லிஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா லயோலா காலேஜ் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, பிஎஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க, விமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க, நேரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணுறாங்க, த அமெரிக்கன் காலேஜ் மதுரையில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், அதாவது எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி அந்த நேமில் தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. எம்எஸ்சி ஃபுட்னு ஸ்டார்ட் ஆகும், பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டாபிக் வைஸாகவும் சரி இல்லை ஜாப் வைஸாகவும் சரி ஈக்குவலாக வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் எம்எஸ்சி ஃபுட் ரிலவெண்ட்டாக எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணாலும் முக்கியமாக இந்த ரிசர்ச் லெபார்ட்டிஸில், ஃபுட் ரிலவெண்ட்டான கம்பெனியில் இங்கேயும் வந்து நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எம்எஸ்சி ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.